வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று நாம் தரம் 8 சுகாதாரமும் உடற்கல்வியும் என்ற பாடத்தில் 6வது தலைப்பான ஆரோக்கியமான பாடசாலை சுற்றாடலை கட்டியெழுப்புவோம் என்ற தலைப்பினை இக்காணொலியில் நாம் காண்பிக்கப் போகின்றோம். ஆரோக்கியமான பாடசாலை சுற்றாடலை கட்டியெழுப்புவோம் என்ற தலைப்பில் ஆரோக்கியமான பாடசாலை, பரிபூரண சுகாதாரம் என்றால் என்ன, ஆரோக்கியமான பாடசாலையில் காணப்பட வேண்டிய அம்சங்கள் என்பவற்றை நாம் பார்ப்போம். அந்த வகையில் நாம் முதலாவதாக சுகாதாரம் என்றால் என்ன என்று பார்ப்போம். பரிபூரண சுகாதாரம் என்பது ஒருவர் உடல், உள, சமூக, ஆன்மீக ரீதியில் பரிபூரணத்துவத்தை பெற்றிருப்பது. இதனை நீங்கள் முன்னைய தரங்களில் கற்றுள்ளீர்கள் அல்லவா? அந்த வகையில் நாம் நோக்கும்போது சுகாதார மேம்பாட்டிற்கான நிறுவனம் மற்றும் சமூகம் என்று எண்ணும்போது வீடு, பாடசாலை, கிராமம், வைத்தியசாலை, நகரம் என்பவற்றினை நாம் குறிப்பிடலாம். பரிபூரண சுகாதாரம் என்பதை விளங்கிக் கொண்ட நீங்கள் இப்போது சுகாதார மேம்பாட்டின் கருப்பொருள்களை விளங்கிக் கொள்ளுங்கள். சுகாதார மேம்பாட்டின் கருப்பொருள்களாவன: முதலாவதாக ஆரோக்கியம் தொடர்பான கொள்கைகளை உருவாக்குதல், இரண்டாவதாக தனியால் தேர்ச்சி மற்றும் அறிவு விருத்தியாக்குதல், மூன்றாவதாக சுகாதார நேயமான சூழலை உருவாக்குதல், நான்காவதாக சமூக பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல், ஐந்தாவதாக சுகாதார சேவை மீள உருவாக்கமும் உச்ச பயனை பெற்றுக்கொள்ளலும் என்பன சுகாதார மேம்பாட்டின் கருப்பொருள்கள். சுகாதார மேம்பாட்டு கொள்கைகளை விளங்கி கொண்ட நீங்கள் இப்போது பாடசாலை சுகாதார மேம்பாட்டு கொள்கைகளை விளங்கி கொள்ளுங்கள். அந்த வகையில் கழிவுகளை முறையாக வேறாக்கி தொட்டில்களில் இடல், உதாரணமாக பொலித்தீன் மற்றும் உட்காத பொருட்கள், உக்களடையும் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள், கடதாசி வகைகள், இவைகளை வேறு வேறான கழிவகற்றும் தொட்டில்களில் இடவும். மேலும் ஒழுங்கும் சுத்தமும் கொண்ட சிற்றுண்டி ஒன்றை நடத்துதல். அடுத்ததாக சுத்தமான குடிநீர் வளங்கள், வைத்திய முகாம் நடத்தல், செயற்கை பானங்களை தவிர்த்தல், அதாவது இனிப்பு பானங்களை முயன்றளவு தவிர்த்தல், பாடசாலையில் பொல்தீன் பாவனையை தடுத்தல் என்பவற்றை கூறலாம். அடுத்ததாக சுகாதார கொள்கைகளை செயற்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டியவை என்று நோக்கும்போது ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் என்று குறிப்பிடுவார்கள், அதாவது ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்ட, மெஷரபிள், அளவிடக்கூடிய, அச்சீவபிள், அடையக்கூடிய, ரிலேட்டிக்ஸ், யதார்த்தமான, டைம் டார்கெட், நேர இலக்கு. இந்த 5 விடயங்களையும் கவனத்தில் கொள்ளும்போது நாம் செயற்படுத்தும் கொள்கையானது சிறப்பான கொள்கையாக அமையும் என்று கூறலாம். இப்போது நாம் சுகாதார மேம்பாடு என்பது என்ன என்று பார்ப்போம். சுகாதார மேம்பாடு என்பது ஆரோக்கியத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்தி தமது ஆரோக்கியத்தினை மேம்படுத்தி கொள்வதற்கான ஆற்றலை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே சுகாதார மேம்பாடு ஆகும். பாடசாலை சூழல். பாடசாலை சூழல் என்பதை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். 1 பௌதீக சூழல், 2 உள மற்றும் சமூக சூழல். இப்போது பௌதீக சூழலில் காணப்பட வேண்டிய அம்சங்களை நாம் நோக்கும்போது வகுப்பறைகள், பாடசாலை கட்டிடங்கள், பாடசாலை தோட்டம், மைதானம், சிற்றுண்டி சாலை, நீர் விநியோகம் என்பவற்றை குறிப்பிடலாம். அதனை போன்றே உள மற்றும் சமூக சூழல் என்ற அடிப்படையில் நோக்கும்போது பாதுகாப்பு, உளவளத்துணை சேவை வசதிகள், அனைவரையும் சமனாக மதித்தல், குழு செயற்பாடுகள், பாராட்டுதல் போன்ற விடயங்களை நாம் கவனிக்கலாம். சிறந்த பாடசாலை பௌதீக சூழலில் காணப்படும் அம்சங்கள்: தூய வழி, சுத்தமான நிலம்,
கவர்ச்சிகரமான சூழல், வகுப்பறை சுத்தம், போதிய மற்றும் சுத்தமான கழிப்பக வசதி, தூய குடிநீர் வசதி, போதிய அளவு விளையாட்டு வசதிகள், ஆரோக்கியமான சிற்றுண்டி சாலை, பாதுகாப்பான பாடசாலை சூழல் என்பவற்றை குறிப்பிடலாம். சிறந்த பாடசாலை பௌதீக சூழலில் காணப்படும் அம்சங்கள் என்ற வகையில் முதலாவது தலைப்பான தூய வழி. அயற்சூழலில் பொருத்தமானவாறு தாவரங்களை நடுதல். வகுப்பறை, ஆய்வுக்கூடம், நூலகம், சங்கீத நடன அறைகள் என்பவற்றில் கதவு எண்ணல்களை திறந்து வைத்தல். வழி செல்லும் துளைகளை மறைக்காதிருத்தல் என்பவற்றின் மூலமாக நாம் தூய வழியினை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது தலைப்பானது சுத்தமான நிலம். கழிவுகளை அகற்றுவதற்கான சிறந்த முறையொன்று காணப்படல். சிதைவடையக்கூடிய, சிதைவடையாத பொருட்களை இடுவதற்கான கழிவு தொட்டிகள் வைக்கப்படல். கழிவுகளை அகற்றுவதற்கான ஒத்துழைப்பு வளங்கள். இதன் மூலமாக சுத்தமான நிலம் ஒன்றினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது தலைப்பானது கவர்ச்சிகரமான தன்மை. பாடசாலை தோட்டம் மனங்கவர் இடமாக்கல். திசைகளை காட்டும் படங்களை காட்சிப்படுத்தல். பெயர் பலகை வைத்தல். வீட்டு தோட்டம் பூந்தோட்டம் செய்தல். நீர் தடாகங்கள் அமைத்தல். இவ்வாறான செயற்திட்டங்களை செய்யும்போது கவர்ச்சிகரமான தன்மையினை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நான்காவது தலைப்பானது வகுப்பறை சுத்தம். வகுப்பறை சுத்தம் செய்வதற்காக நாளாந்த திட்டமிடல். மேசை, கதிரை, கரும்பலகை, ஆசிரியர் மேசை ஒழுங்காக வைத்திருத்தல். கழிவுகளை இடுவதற்கான கூடைகளை பேணுதல் போன்றவற்றினூடாக வகுப்பறை சுத்தமாக நாம் வைத்து கொள்ள முடியும். ஐந்தாவது தலைப்பாக போதிய மற்றும் சுத்தமான கழிப்பக வசதி. அதாவது மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய மற்றும் சுத்தமான கழிப்பக வசதி காணப்படல். ஆண் பெண் கழிப்பக வசதி காணப்படல். அங்கவீனர்களுக்குரிய கழிப்பக வசதி காணப்படல். தூய்மை, போதிய அளவு நீர் வசதி, கழிவுகளை அகற்றும் வசதி என்பன காணப்படல். இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படும்போது சுத்தமான கழிப்பக வசதிகள், போதிய மற்றும் சுத்தமான கழிப்பக வசதிகளை கொண்ட பாடசாலையை நாம் உருவாக்க முடியும். ஆறாவது தலைப்பானது போதிய அளவு விளையாட்டு வசதிகள். விளையாட்டு மைதானம், விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு பயிற்சிக்கான இடம், பாதுகாப்பு, குளிர் தரும் மரங்களை நடுதல், மைதானம் ஒழுங்கமைத்தல் போன்ற செயற்பாடுகளானது போதிய விளையாட்டு வசதிகளுக்கான துணையாக அமையும். ஏழாவது தலைப்பானது ஆரோக்கியமான சிற்றுண்டி சாலை. கைகளை கழுவுவதற்கும் குடிப்பதற்கும் தூய நீர் வசதி வளங்கள். கழிவகற்றும் தொட்டில்களை வைத்தல். சுத்தம் உயர் மட்டத்தில் காணப்படல். போசணை உணவுகளை வளங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம். எட்டாவது தலைப்பானது பாதுகாப்பான பாடசாலை சூழல். பாடசாலை முன்னால் விபத்துக்கள் நிகழ்வதை குறைப்பதற்கான வசதிகளை செய்தல். சரியான வீதி விதிமுறைகளை கடைபிடித்தல். பள்ளம் அல்லது குழிகள் உள்ள இடத்தில் வேலியமைத்தல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக பாதுகாப்பான பாடசாலை சுற்றாடல் ஒன்றினை நாம் உருவாக்க